वालेकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। ओके, जज़ाकुमुल्लाह खैर। நான் இன்ஷா பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமே, டைம் சரியான பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்ஷா. கொஞ்சம் அசல் தொழுதாக்கள் கையை தூக்கி காட்டும் பாபு. நாங்க அசல் தொழுதுட்டோம் டாக்கள், தொழுதாக்கள் யாருந்து? ஓகே ஹம்தா, ஓகே ஓகே மரியம், ஹயாம், ருக்கையா, முஷ்ரிஃபா, ரிசான், ருக்கையா, ஷம்ஹா, ருக்கையா, ஹைதா, ஃபசீல், ரிசான், மரியம். ஓகே, எல்லாரும் தொழுதிக்கிறீங்க, ஜஜாக்குமுல்லா ஹைரன் பித்தாரு. ரைட், நாங்க இன்ஷால்லா பாடத்துக்கு போமே. அப்ப மைக்க மியூட் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஷால்லா. பாடத்தை பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போக்கல இன்ஷால்லா. மைக்க ஒன் பண்ணி இன்ஷால்லா உனக்கு பேசு. சரி, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். அப்ப இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டா, தொழுகட பாடத்துல தொழுகையினுடைய மக்ரூஹாத்துக்கள்னு சொல்லுவோம். அப்படின்னா மக்ரூஹாத்துனா நீங்க படிச்சிருக்கிறீங்க, இந்த நாலு சப்ஜெக்டுடைய விஷயத்த நீங்க விளங்கிருப்பீங்க. ஃபரதுனா என்ன, சுன்னத்துனா என்ன, ஷரத் நிபந்தனான்னு சொன்னா என்ன, மக்ரூஹாத்துனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம் என்னன்னு கேட்டால், தொழுகையுடைய மக்ரூஹாத்துக்கள். மக்ரூஹாத்துக்கள்னா இங்கிலீஷ் தமிழ்ல போட்டிருக்கு பாருங்க, விரும்பத்தகாத காரியங்கள். மக்ரூஹ்னா என்ன போட்டிருக்கு, உனக்கு வாசிச்சு பார்த்தா தெரியும், வெறுக்கத்தக்க செயல் அல்லது விரும்பத்தகாத செயல் என்று சொல்லுவோம் நாங்க. அப்படின்னா செய்யக்கூடாத ஒரு செயல். அப்ப மக்ரூஹ்னு வர நேரம் ஹராம் அல்ல, ஹராம்ல செய்யவே கூடாது, செஞ்ச பாவம், குற்றம் இருக்குது, தண்டனை இருக்குது. ஆனால் மக்ரூஹ்னு சொன்னா செய்யக்கூடாது, நாங்க மிஸ் ஆகி செஞ்சிட்டோம் அல்லது மனமுரண்டாக செஞ்சிட்டோம்னு சொன்னால் குற்றம் பிடிச்சு தண்டனை, குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது. குற்றத்துக்குரிய ஒரு தண்டனைக்குரிய குற்றம் அல்லாது, அதுக்குத்தான் நாங்க சொல்லுவோம் மக்ரூஹ் என்று சொல்லுவோம். ரைட், அப்ப நாங்க பார்த்தோம் புதுவுட விஷயத்திலே மக்ரூஹாத் பார்த்தோம். அதே போல தொழுகையில செய்யக்கூடாத விஷயம், மக்ரூஹான விஷயம் என்னன்னு பார்ப்போம். முதலாவது ஒன்று இருக்குது, தொழுகையின் சுன்னத்துக்களில் ஒரு சுன்னத்தை விட்டு விடுவது மக்ரூஹாகும். நான் பார்த்தமே தொழுகையில சுன்னத்துக்கள், அபால் சுன்னத்து இருந்துச்சு, ஹை ஆத் சுன்னத்து இருந்துச்சு, அந்த சுன்னத்துக்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க, அதெல்லாம் விளங்கி நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். உதாரணமாக ஆரம்ப தக்பீர் அல்லாஹு அக்பர்ன போக்கள், இந்த கையை உயர்த்தி நெஞ்சுக்கும் தொப்புளுக்கும் இடப்பட்ட பாதையில நாங்க கையை கட்டுறோம். இது நாங்க சுன்னத்துன்னு பார்த்தோம், தொழுகையில சுன்னத்துக்கள் உண்டு. அப்ப நாங்க இதை வேணும்னே விட்டு விடுறது, அல்லது நாங்க ருக்குக்கு போற நேரம் அல்லாஹு அக்பர்னு கையை உயர்த்தி தான் நாங்க என்ன செய்வோம், ருக்குக்கு போவோம். ருக்குல நெரும்புற நேரம் இப்படி கையை உயர்த்துறது, இதெல்லாம் சுன்னத்துன்னு பார்த்தோம். இந்த சுன்னத்துக்களை நாங்க விட்டு விடுறது, செய்யாமைக்கு அப்படியே விட்டுடுறது மக்ரூஹ், விட்டுட கூடாது, விட்டுடுறது மக்ரூஹ்னு நாங்க பார்த்திருக்கிறோம். ரெண்டாவது ஒரு விஷயம், தன் மக்ரூஹான செயல் தொழுகையில அவசியமின்றி கழுத்தை அங்குமிங்குமாக திருப்புதல். ஒரு தேவையில்லாமைக்கு அங்கிங்க திருப்புறது, தக்பீரை கட்டிக்கன்னு நாங்க அங்கால பாக்குற, இங்கால பாக்குற, கொஞ்சம் அப்படி அங்காலே பாக்குற, கொஞ்சம் மேல பாக்குற, கொஞ்சம் மஸ்ஜித்ல தொழுகிறோம்னு சொன்னா அப்படி டைமை பாக்குறது, அப்படி அங்கிங்க கழுத்தை திருப்புறது, அது கூடாது. நாங்க தக்பீர் கட்டிட்டோம்டா, தொழுகையில நாங்க தொழுது முடிய காட்டி மேல பார்வை சுஜூத் செய்யற இடத்த நோக்கிதான் நீக்கணும். ருக்குக்கு போற நேரம் சுஜூத் செய்யற இடத்த பார்த்துக்கொள்ளணும். பார்வை அங்கிங்க போனா வேற யோசனை வந்துடும், தொழுகையில வேற யோசனை வரையில, அல்லாவோடு நான் முனாஜாத் செய்யறேன், அல்லாவோடு நான் பேசுற சந்தர்ப்பம், நெருக்கமாய்க்கிற சந்தர்ப்பம் தான் தொழுகை. எனவே அல்லாவோட முனாஜாத் செய்யறேன், பேசுறேன், உறவாடுறேன், அல்லாவுடைய வணக்கத்தில் இருக்கிறேன்னு நாங்க அந்த யோசனையோட இருக்கணும், கீழே தான் பார்க்கணும். கழுத்து அங்கிங்க திருப்புறது மக்ரூஹ். ரைட், அடுத்த மூணாவது ஒரு விஷயம் தான், பார்வையை மேல் நோக்கி உயர்த்துதல். மேல பாக்குறது, மேல பாக்குறது, இதுவும் கழுத்தை திருப்புறத போலதான், மேல பாக்குறது இதுவும் கூட தேவையில்லாம, மேல பாக்குற அங்கலை பாக்குறது இது கூடாது. இதெல்லாம் தொழுகையிட அந்த சிந்தனைய நான் பார்த்தமே நீய தொழுக தொழுது முடிய காட்டியும் அல்லாவுக்காக தொழுகிறேன் அந்த யோசனையோட தொழணும், அந்த ஃபீலிங்கோட தொழணும். அப்பதான் கம்ப்ளீட்டான நன்மை கிடைக்கும். அப்ப அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லாம போயிட்டு அங்க இங்க பார்க்க போகல. அப்ப மேல அங்க இங்க பார்வை உயர்த்துறதெல்லாம் கூடாது, மக்ரூஹான விஷயம். இதே போல இன்னொரு விஷயம் தான், ஆடையோரங்கள் அல்லது தாடியை கைகளால் பிடித்து வீண் செயலில் ஈடுபடுதல். அதாவது ட்ரெஸ்ட ஓரத்தை பிடிச்சு கொள்றது, அல்லது தாடியை சும்மா அடிக்கடி இப்படி பிடிச்சு கொள்றது, அல்லது ட்ரெஸ்ல சைடு இப்படி பிடிச்சு கொள்றது, அல்லது இப்படி கீழே ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இப்படி ஒசத்தி கொள்றது, பிடிச்சு கொள்றது, இதெல்லாம் கூட அதாவது தேவையில்லாத வேலை ஒன்று செய்யறது, வீணான செயல் ஒன்று செய்யறது, சும்மா தாடியை பிடிச்சு கொள்றது, அது அடிக்கடி சும்மா பிடின்றதும், அடிக்கடி இந்த ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிச்சு கொள்றது, இதெல்லாம் கூடாது. இதன் இந்த வீண் செயல் செய்யறது மக்ரூஹான விஷயம், தொழுகையில விரும்பத்தகாத செயல்.
அடுத்த ஒரு சப்ஜெக்ட் தான் உணவு அல்லது பானம் தயாராக இருந்து அதன்பால் தேவையுள்ள போது தொடுதல். அதாவது எனக்கு சாப்பாடு ரெடியா இருக்குது, சாப்பாடு போட்டு வச்சிருக்கிறாங்க, அல்லது ட்ரிங்க் ஊத்தி வச்சிருக்கிறாங்க மாமா, இப்ப எனக்கு ட்ரிங்க் குடிக்கணும்னு ஒரு தேவை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, சரியான தாகம், அல்லது சாப்பாடு ரெடியாக்கு சரியான பசி, சாப்பிடணுன்ற ஒரு தேவை இருக்குது. இப்படி இருக்கிற நேரம் டக்குன்னு நாங்க போய் தொழுவிட்டு வந்துடும் தக்பீரை கட்டுற. இப்படி சாப்பாடும் அல்ல ஏதாவது குடிக்கிறதுக்கு ட்ரிங்க் எல்லாம் ரெடியா இருக்கிற நேரம் அதன் பக்கம் எனக்கு தேவையும் இருக்கு, இப்ப சாப்பிடணும், பசியாவும் இருக்கு, தண்ணி தாகமாவும் இருக்குது. இப்படி இருக்கிற நேரத்துல போயிட்டு தொழுவுறது, அப்படி இருக்கிற நேரம் தொழுவ கூடாது. நான் சாப்பிட்டு வந்தேன் தொழணும், குடிச்சிட்டு வந்தேன் தொழணும் ட்ரிங்க, ஏ இல்லாட்டி தக்பீரை கட்டின போறோம் யோசின்னு இருக்கும் எங்கன்னு கேட்டால் சாப்பாட்டுல ட்ரிங்க்ல தான் இருக்கும். ட்ரிங்க் ஊத்தி வச்சா குடிச்சிட்டு வரல்லே, இப்ப யோசனை ஒண்ணு போகும், என்ன ட்ரிங்கோ தெரியாது, மெங்கோ ட்ரிங்கோ தெரியா, எவக்கடையோ தெரியா, அப்படித்தானே யோசனை அங்க போயிட்டு. அப்ப அதனால சாப்பாடு ட்ரிங்க் எல்லாம் ரெடியா இருக்கிற நேரம் எங்களுக்கு தேவையும் இருக்குது, பசி தாகமா இருக்கிற நேரம் ஃபெஸ்டுக்கு இந்த தேவையை முடிச்சுட்டு போய் தொழணும். அப்படின்னா தொழிகளை ரிலாக்ஸ் இருக்கணும், அமைதியாக எந்த யோசனையும் இல்லாம நிதானமா உனக்கு ஒரு அல்லாட சிந்தனையோட சொர்க்கத்துடைய ஆசையோட அப்படி தொழணும் நீங்க. அப்ப அதனால இந்த தேவைகள் இருக்கிற நேரம் நாங்க தொழுகிறது மக்ரூ. அப்படின்னா சாப்பாடு குடிப்பானம் ரெடியா இருக்கிற நேரம் தொழுகிறது மக்ரூ. அதே போல இன்னொரு விஷயம் தான் மக்ரூஹான செயல் தான் மலசல போன்றவற்றை அடக்கிய நிலையில் தொழுதல். அதாவது எனக்கு யூரின் பாஸ் பண்றதுக்கு தேவை இருக்கு, அல்லது வென்டிலேஷன் தேவை இருக்குது, டாய்லெட்டுக்கு போறதுக்கு ஒன்றெண்டுக்கு போறதுக்குரிய தேவை இருக்குது, அடக்கி கொண்டு தொழுகிறோம் நாங்க, அது கூடாது, அது மக்ரூ. ஒன்றுக்கு ரெண்டுக்கு போக வேண்டிய தேவை வந்தால் நாங்க போயிட்டு அந்த தேவையை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒளி செஞ்சுட்டு வந்து அமைதியா தொழுகணும், அடக்கி கொண்டு தொழுகிற. அப்படி தொழுத என்ன நடக்கிறன்னு கேட்டால் எங்களுக்கு ஃபுல் மீட்டர் இருக்கும் எங்கன்னா நிதானமா தொழுகிறோம், ருக்கு அழகா செய்யணும், சுஜூத் அழகா செய்யணும், சுண்ணத்தெல்லாம் பேணி செய்யணும், ரிக்கர்களை மூன்று மூன்று முறை நிதானமா ஓதணும், அந்த யோசனை வராது. டக் டக்குன்னு எப்படியோ தொழுவிட்டுனாங்க பாத்ரூம் போகணும், இந்த யோசனை தான் வரும். அதனால மலசல கூட்டம் டாய்லெட் அது போறதுக்கு ரெடியா இருக்கணும், அதுக்கு நாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பம் வர நேரம் அதை அடக்கி கொண்டு தொழுகிறது கூடாது. இதே போல பசி தாகம் இருக்குது, சாப்பாடும் ரெடியா இருக்குது, அதை நாங்க காக்க வச்சுட்டு அப்படி தொழுகக்கூடாது, அந்த தேவையை முடிச்சுட்டு வந்து தொழுகணும். தொழுக வந்து உங்களுக்கு விளங்கும் ரிலாக்ஸா தொழ வேண்டியதுதான் தொழுக, ரைட். இதுவும் தொழுகட மக்ரூ. இதே போல தொழுகையில் கண்களை மூடிக்கொள்ள, இப்ப சூரா ஃபாத்திஹா ஓதி மத்த சூராக்கள் ஓத போக்குல கண்ணை மூடி கண்டு தொழுகிறது, அதுவும் கூடாது. கண்ணை மூடி கொண்டு தொழுகிறது மக்ரூத்தம். கண்ணை மூடினா எங்க இருக்கிற முன்னுக்கு என்னத்தை நடக்குது ஒன்றுமே விளங்காது. அப்ப கீழே சுஜூத் செய்யறத பார்த்துக்கொள்ளணும், கண்ணை மூடி கொண்டிருக்க கூடாது. அப்ப அதுவும் மக்ரூஹான செயல்ல உண்டு. இதே போல அடுத்த ஒரு விஷயம்தான் சத்தமாக ஓதும் இடத்தில் அமைதியாகவும் அமைதியாக ஓதும் இடத்தில் சத்தமாகவும் ஓதுதல். சவுண்டா ஓதுற இடத்துல நாங்க அமைதியா ஓதுற, அமைதியா ஓதுற இடத்துல சத்தமா ஓதுற. அப்ப சத்தமா ஓதும் இடத்தில் சத்தமாகவும் அமைதியா ஓதும் இடத்தில் சாரி சத்தமா ஓதும் இடத்தில் அமைதியாகவும் மாத்தி ஓதுற, சத்தமா ஓத வேண்டிய இடத்துல அமைதியா ஓதுற, அமைதியா ஓதுற இடத்துல சத்தமா ஓதுற, இப்படி செய்யறது மக்ரூஹு. விளையாடுங்க தொழுகளை சத்தமா ஓதுற இடம் மாறான்னு சொன்ன என்னன்னு கேட்டால் உனக்கு தெரியும், குறிப்பாக பாய்ஸ் அதுக்கு தெரிஞ்சிருக்கும், மஸ்ஜிதுக்கு தொலை போயிட்டு இருந்தால் உனக்கு தெரியும் இரவையிட தொலகை இருக்குதானே, அப்படின்னா மகரிப் இஷா ஃபஜ்ர் இந்த தொலகை மஸ்ஜிதில் இமாம் தொழுகிற நேரம் சூரத்துல் ஃபாத்திஹாவோட இன்னொரு சூறாவோ முதலாவது ரெண்டு ரக்காத்திலும் சத்தமா ஓதுவாரு, சத்தமா ஓதுவாரு தானே கேட்டீங்கதா பாய்ஸ், மகரிப் இஷா ஃபஜ்ர் தொழுக, இத மாதிரி ஜும்மா தொழுக, இத மாதிரி ரெண்டு பெருநாட்களுடைய தொழுக, இந்த தொழுகையில எல்லாம் தராவி தொழுக, இது போன்ற தொழுகையில சத்தமா ஓதுவாங்களா இல்லையா கிராத் இமாம் பாய்ஸ் சொல்லுங்க பாப்போம், பள்ளியில கேட்டிருக்கிறீங்களா போன நேரம், ஓகே குட் நல்ல பிள்ளைகள் மாஷா அல்லாஹ், ஓகே. இந்த தொழுகத்தான் தொழுகையில சத்தமாக கிராத்த ஓத வேண்டிய சந்தர்ப்பம் விளங்கிச்சவங்களுக்கு. அப்படின்னா இரவுடைய தொழுகை, இரவுடைய தொழுகை சொன்ன என்ன மஹ்ரிப் இஷா ஃபஜ்ர் தொழுகை, மஹ்ரிப் இஷால வந்து முந்தின ரெண்டு ரக்காத்துக்கள், இந்த ரெண்டு ரக்காயத்துல கிராத் நாங்க சூறாக்கள் ஓதுவோம் தானே, சூரா ஃபாத்திஹா அதுக்கப்புறம் இன்னொரு சூறா ஓதுவோமே, இதை கொஞ்சம் சத்தமா ஓதணும் நாங்க. மஸ்ஜிதுல உங்களுக்கு தெரியும் சவுண்டா தான் ஓதுவாங்க. அப்ப லுஹர் அசர் தொழுகையிட கிராத்த வந்து எங்கேயாவது பள்ளி நீங்க கேட்டுக்கிறீங்களா சூரா ஃபாத்திஹா சத்தமா ஓதுறத இமாம் இல்ல, அது அமைதியா ஓதுற சந்தர்ப்பம் சரியா. இதே போல ஜும்மா தொழுகையிலும் சத்தமா ஓதுவாங்க, ரெண்டு பெருநாட்களுடைய தொழுகையில சத்தமா ஓதுவாங்க, இதை மாதிரி
தராவீஹ் தொழுகையில சத்தமா ஓதுவாங்க. இத மாதிரி நீங்க தொழுதிருக்க மாட்டீங்க. இஸ்திஸ்கா தொழுகாண்டு இருக்குது, மலை தேடி தொழும் தொழுகைண்டு இருக்குது. அதே போல இந்த தொழுகையில எல்லாம் சலாத்துல் குசூப் இருக்கு, சலாத்துல் ஹுசூப் இருக்குது, அதாவது கிரகண தொழுகை. இதுல எல்லாம் சத்தமா ஓதுவாங்க கிராத்தை. அப்ப சூரா ஃபாத்திஹாவோட இன்னொரு சூறாவை சத்தமாக ஓதக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு தான் சொல்லுவோம்னாங்க. சத்தமாக ஓதுமிடம் அமைதியா ஓதுறன்னு சொன்னேன்னா அது அல்லாத குஹரசர்ல வந்து சூரா ஃபாத்திஹாவோட இன்னொரு சூறாவை சத்தம் போட்டு ஓதுறது இல்லை, ரைட்? அதை விளங்கிக் கொள்ளணும். ரைட், இப்பதான் விளங்கிக் கொள்ளுங்க. அந்த முறைக்கு செய்யறது சுன்னத்து. நாங்க பார்த்தோம் நேத்து சத்தமா ஓதுறதுல சத்தமா ஓதணும், அமைதியா ஓதுறதுல அமைதியா ஓதுறது சுன்னத். ஆனால் அதுக்கு மாற்றம் செய்யறது இருக்கித்தானே. சத்தமாக ஓதுற இடத்துல அமைதியாக ஓதுறது, அமைதியாக ஓதுற இடத்துல சத்தமாக ஓதுறது. இப்படி செய்யறது மக்ரூஹ், வெறுக்கத்தக்க செயல், விரும்பத்தகாத செயல், செய்யக்கூடாத விஷயம். சரிதானே? அது விளங்கிக் கொள்ளணும். ரைட். அடுத்தது வந்து உடலை மறைக்காது அவுரத்தை மாத்திரம் மறைத்தல். இதுவும் மக்ரூஹான செயல். உடம்ப முழுக்க மறைக்காமைக்கு அவுரத்தை மட்டும் மறைக்கிறது இருக்கித்தானே. பொதுவாக பெண்கள்ட அவுரத்துன்னு வார நேரம் அவுரத்தை மட்டும் மறைச்சா உங்க உடம்பும் மறைஞ்சிரும். ஏன்னா பெண்கள்ட அவுரத்தை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். முகத்தையும் ரெண்டு மணிக்கட்டை தவிர மத்த எல்லாம் அவுரத்தானே, உங்க உடம்பும் மறைஞ்சிரும். ஆண்கள்ட தான் தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதி. எனவே தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் இடப்பட்ட பகுதியை மட்டும் மறைச்சிட்டு மேல ஷேர்ட் ஒன்றும் போடாம தொழுகிறது, அப்படி தொழுகிறது மக்ரூஹ். தொழக்கூடாது அப்படி மக்ரூஹ். ஒரு அசிங்கம் தானே, எங்களுக்கு ட்ரெஸ்ஸே இல்லை நாங்க. அப்படி ஒன்றுமே இல்லாத கட்டத்துல குறைஞ்சது அதை மட்டும் நாங்க மூடிக்கொண்டு தொழுகிறது பிரச்சனை இல்லை. இப்ப எங்களுக்கு அல்லாண்டு சொல்லி இருக்கீதானே. எனவே அழகான முறையில மறைச்சி ஷர்ட்டை போட்டு இப்படி அழகா தொழணும். நாங்க தலைக்கு தொப்பியை போட்டு அழகா தொழணும். அப்ப அவுரத்தை மட்டும் மறைக்கிறது மக்ரூஹ். அது ஒன்றுமே இல்லாத சந்தர்ப்பத்துல பிரச்சனை இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் சுக்குருசினும் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு சிரமம் உண்டு இல்லை. அடுத்த விஷயம்தான் முன்னால் சுத்துரா இன்றி தொழுதல். சுத்துரா இல்லாமைக்கு தொழுகிறது, சுத்துரா இல்லாம தொழுகிறது. சார் இதுல யாரு சரி சொல்லுங்க பாப்போம், சுத்துரா என்னன்னு தெரியுமா? யாரு சரி பிரச்சனை தெரிஞ்சாக்கள் சொல்லுங்க. விரிப்புன்னு சொன்னீங்க, இப்ப கவனிச்சுக்கொள்ளுங்க சுத்துரான்னா என்னன்னு சொல்லி. ரைட், சுத்துரா இல்லாம தொழுகிறது மக்ரூஹ். இந்த போட்டோவை பாக்குறீங்களா? போட்டோ விளங்குதா எல்லாருக்கும்? சுத்துறான்னு சொல்ற என்ன சொன்னால், நாங்க தொழுகிற நேரம் எனக்கு முன்னால் ஒருத்தர் எங்களை குறுக்கிட்டு எங்களால அப்படி பாஸ் பண்ணிக்கிட்டு குறுக்கிட்டு போகாம கீக்கிறதுக்காக வேண்டி முன்னுக்கு ஏதாவது ஒரு பொருளை வைக்கிறேன். நாங்க ஏதாவது ஒரு பொருளை நாங்க முன்னால வச்சுட்டு தொழுகிறோமே, அந்த வைக்கிற பொருளுக்கு தான் சொல்லுவோம் சுத்துரா. இன்னைக்கு பாருங்க, சோப்பு காப்பாட்டுக்கு மேல இவர் தொழுகிறாரு, சின்ன ஒரு பழைய ஓமா நாங்க இப்ப அந்த பழைய வைக்கலாட்டி முன்னுக்கு வந்து அப்ப எங்கட தொழுக கூடாதா? ரைட், நான் சொல்றேனே இத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு டைம் தரேன் கேள்வி கேட்க. ரைட், இதை விளையும் கொள்ளுங்களே ஃபெஸ்டுக்கு. ரைட், அப்ப இந்த பலகைக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம் சுத்துறான்னு சொல்லுவோம். இதுக்கு தான் என்ன சொல்லுவோம் நாங்க சுத்துறான்னு சொல்லுவோம். இது எங்களுக்கு இப்படி ஒரு பலகையை வைக்கலும் நாங்க மஸ்ஜிதுல தொழுகிறோம். ஒரு சேர் ஒன்று இருந்துச்சு முன்னுக்கும், சேர் ஒன்று நாங்க முன்னால வச்சுட்டு தொழுகிறோம், அதுக்கும் சுத்துறான்னு எனக்கு சொல்லலும். அல்லது முன்னால ஒரு பெரிய பீம்ஸ் இருக்கு, தூண் இருக்குது, தூணுக்கு கணக்கா நாங்க இடம் பிடிச்சி தூணுக்கு பின்னிக்குன்னு தொழுறோம். அப்ப அந்த தூண் வந்து எங்களுக்கு சுத்துறாவா இருக்கு. ஆக குறைஞ்சது ஹதீஸ்ல வார நாங்க எங்க பள்ளிகள் அப்படி செய்ய இயலாது. நாங்க பள்ளி இல்லாத இடத்துல தொழுறோம்னா ஒரு கோடாவது கீறிக்கொள்ளணும். நாங்க ஏன் கோடாவது கீறிக்கொள்ளணும்னு சொன்னால், முன்னுக்கு யாரும் குறுக்காக போகாம இருப்பதற்காக வேண்டி. அப்ப முன்னுக்கு யாரும் குறுக்கால போறன்றது சரியான தடுக்கப்பட்ட விஷயம். ஹதீஸ்ல வார்னிங் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்தான் தொழுகக்கூடிய ஒருத்தருக்கு முன்னுக்கால குறுக்கால போறது. ஹதீஸ்ட கருத்து மாற விளங்க கொள்ளுங்க. முன்னால தொழுகிற நேரம் இன்னொருத்தர் குறுக்கிட்டு போறது, அதை பாஸ் பண்ணிட்டு ஓடுறதுனா நான் தொழுகிட்டு சலாம் கொடுத்த உடனே ஓட போக்குல அடுத்தாக்களை கடந்து கண்டெல்லாம் போவோம். ஹதீஸ்ல சொன்னாங்க நபி அவங்க, ஒருத்தருக்கு அப்படி கடந்து போறதால கிடைக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் அல்லது கிடைக்கக்கூடிய பாவம் அதனுடைய பார தூரம் தெரியுமா இருந்தால் 40 வருஷம் அதே இடத்துல இருப்பாரு. அவரை சுஜூது தொழுகை முடிக்க காட்டி கிரஸ் பண்ணி போகாமக்கு 40 வந்திருக்கிற சொல்லுவாங்க. 40 வருஷமா 40 மாசமா 40 நாளாண்டு தெரியா? அப்ப 40 வருஷம் சொல்லுவோம். உலமாக்க சொல்லுவாங்க 40 வருஷம் ஆயின நின்று கொண்டிருந்தாலும் பரவாயில்ல, நிப்பார் அவரு
தாண்டி போகாம இருக்கு. ஏன்னா அவ்வளவு பெரிய பாரதூரமான விஷயம்தான் தொழுகுறாக்களை நாங்க குறுக்கிட்டுட்டு போறது, குறுக்கிட கூடாது. அப்ப நாங்க இந்த சுத்துராவை வச்சிட்டோம்னு சொன்னால், இந்த பலக மாதிரி ஒன்று வச்சிட்டோம்னு சொன்னால், யாராவது குறுக்க வந்தால் எனக்கு கையால தடுக்கேலும், கையால எனக்கு தடுக்கேலும், ரைட், கையால தடுக்கேலும். அப்ப அவரு போகக்கூடாது. சார் அப்படியே அவர் குறுக்கிட்டு போயிட்டான்னு சொன்ன எங்களுக்கு தொழுக பாத்தினாகுமா? கேட்டீங்க, யாரு கேட்ட அந்த கேள்வி? யாரோ கேட்டீங்க. எங்கட தொழுக முறிஞ்சிருமான்னு கேட்டா எங்கட தொழுக முறியாது. ஓகே, எங்கட தொழுக முறியுமான்னு கேட்டா எங்கட தொழுக முறியாது. எங்கட தொழுக முறியுமா? எங்கட தொழுக முறியாது. ஆனால் தாண்டி போனவருக்கு தான் அதனுடைய பாரதூரம். எங்கட தொழுக முறியாது, எங்கட தொழுக கூடிரும். ஆனா தாண்டி போனவருக்கு தான் அதனுடைய குற்றம் இருக்குது. தாண்டி போகக்கூடாது, நாங்களும் தாண்டி போகக்கூடாது. அப்ப சுத்துரா ஏ வைக்கிறேன்னு சொன்னால் தாண்டி வாரவர் விளங்கொள்ளணும். இந்த பழைய கண்டத்தோடு ஒருத்தர் தொழுகிறாரு, நான் போகக்கூடாது, விளங்கொள்றதுக்கு தான் சுத்துரா வைக்கணும். அப்ப சுத்துரா வைக்கிறது சுன்னத், சுத்துரா இல்லாமக்கு தொழுகிறது மக்ருஹ். சுத்துரா இல்லாம தொழுகிறது மக்ருஹ். சுத்துரா வைக்கணும் அடுத்தாக்கள் வாராக்களுக்கு விளங்கொள்றதுக்கு. சுத்துரான்னு சொன்ன இந்த தொழுகிறவருக்கு முன்னால வைக்கக்கூடிய பொருள், அது ஒரு பழக துண்டா இருக்கிறது. நீங்க மஸ்ஜிதுகளுக்கு போனா தெரியும், அழகான டிசைன்ல மாதிரி பலகைகள் வெட்டி வெட்டி இடைக்கிட வச்சிருப்பாங்க. அல்லது ஒரு சேர் ஒண்ணு முன்னால வைக்கணும் மேலுக்கு, அல்லது ஒரு தூணுக்கு முன்னால நிக்கணும், அல்லது நாங்க எப்படி ஏதோ ஒன்று விளங்குறதுக்கு முன்னால ஒரு பொருளை வைக்கிறதுக்கு தான் சுத்துரான்னு சொல்லுவோம். அப்ப சுத்துரா வைக்கிறது சுன்னா, சுத்துரா வைக்காம தொழுறது மக்ருஹ்னு சொல்லுவோம். அப்ப சுத்துரா வச்சிட்டால் சுத்துரா வச்சோ வைக்கலையோ தொழக்கூடியவரை தாண்டி போக கூடாது. தாண்டி போனால் தாண்டி போறவருக்கு தான் பாரதூரம், அதனுடைய குற்றம் இருக்குது. தொழுகிறவரோட தொழுக பாத்திலாக மாட்டாது, முறிய மாட்டாது. விளங்கிச்சா? இதுல கேள்வி இருக்குதா? கேளுங்க பாப்போம். தொழுகிற நேரம் நாங்க சுத்துரா வச்சுட்டு தொழணும், வாராக்கள் அதை தாண்டி போகாமிக்கிறதுக்கு. ஆனா யாராவது தாண்டி போனால் எங்கட தொழுக பாத்திலாக மாட்டாது, எங்கட தொழுக முறிய மாட்டாது, எங்கட தொழுக சேரும். வராம இருக்கிறதுக்கு தான் நாங்க அந்த சுத்துரா ஒன்ற வைக்கிறது. வார நேரம் யாராவது தெரியாம வந்துட்டாங்கன்னா கையால நாங்க தடுத்துடணும், அவருக்கு விளங்குற மாதிரி கொஞ்சம் கையால மறந்து. நீங்க உதாரணமா பாருங்க, வீடியோல விளங்குதானே, நான் தக்பீர் கட்டி கொண்டிருக்கேன், தக்பீர் கட்டின மாதிரி எனக்கு கை இருக்குது, விளங்குதா உங்களுக்கு? விளங்குதானே? முன்னால் ஒருத்தர் மறக்கல, டக்குன்னு நான் என்ன செய்ய, இந்த கையை எடுத்து இப்படி மறைக்கிறேன், மறைச்சா அவருக்கு விளங்குந்தானே, அவர் அடிக்க போறல, இப்படி மறைச்சு விட்டுற. அப்ப விளங்கிலும் போகக்கூடாண்டி, அப்படி தடுக்கிறது தான் எங்களுக்கு சொல்லப்பட்ட, அப்படி நாங்க தடுக்கோம். சுத்ரா, அப்ப முன்னால சுத்ரா வைக்கிறது சுன்னத், வைக்காம இருக்கிறது மக்ருஹ், ரைட். சுத்ரா வைக்காம தொழுறது மக்ருஹ். அப்ப சுத்ரா வச்சால் அடுத்தாக்கள் விளங்கொள்ளும், தாண்டி போக கூடாது. தாண்டி யாரும் வாழ்ந்தாலும் எனக்கு அதை மறைக்கலாம், தாண்டி போக வாண்டு மறைக்கலும். அதே நேரம் அப்படியே தாண்டி போயிட்டாங்கன்னா எங்கட தொழுக பாத்திலான்னு கேட்டா எங்கட தொழுக பாத்தில் இல்ல, எங்கட தொழுக நிறைவேறும். அதே நேரம் எங்கட சின்ன தம்பி, இப்ப நீங்க கேட்டு கேட்டு கொஞ்சம் நில்லுங்கம்மா, இப்ப கேட்டீங்க தானே கேள்வி. எங்கட சின்ன தம்பி இருக்கிறாரு, எங்கட சின்ன தம்பி முன்னுக்கு குறுக்கால வாராரு, வந்த தொழுவ முறியுமாறு சொல்ல தொழுவ முறியாது. சின்ன தம்பி வாராரு, சின்ன தம்பி குறுக்கால வார நேரம் தொழுக முறியுமான்னு கேட்டால் தொழுக முறியாது. ஏன்னா சின்ன தம்பி தானே. அப்ப பொதுவாகவே ஒருத்தர் குறுக்கால போனான்னு சொன்னா என்ன நடக்காது? எங்கட தொழுக பாத்திலாக மாட்டாது. அப்ப குறுக்க போறவங்களுக்கு தான் தொழுகை என்ன செஞ்சிடும், அவங்களுக்கு தான் அதுக்குரிய குற்றம் இருக்குது. அப்ப நீங்க கேட்டீங்க கடைசியா, எங்கட சின்ன தம்பி இருக்கிறாரு, சின்ன தம்பி முன்னுக்கால வந்த தொழுக முறியுமா? சின்ன தம்பி முன்னுக்கால வந்துட்டால் தொழுக முறியாது, சின்னவர் தானே. அப்ப அவர் எங்களுக்கு தடுத்து கையால காட்டினதுக்கு போக மாட்டார். அப்ப நாங்க அவங்களை பொதுவா சின்னவங்களை என்ன செஞ்சு கொள்ளணும், நான் கொஞ்சம் தொழுற இடத்துக்கு வராமைக்கு வச்சுக்கொள்ளணும். அப்படி வந்தாலும் அது குற்றம் ஒன்று இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தானே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிற நேரம் ஒரு நாள் சுஜூதுல மிச்ச நேரம் இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்கு பின்னால யோசனை, ஏன் இப்படி சுஜூதுல மிச்ச நேரம் இருக்கிறாங்க? பின்னால கேட்ட நேரம் தான் சொன்னாங்க நபி அவங்க, நபி அவங்க வீட்டுல மீந்தாங்க சின்ன புள்ள ஹசன் ஹுசைன் பேரப்புள்ள நபி அவங்கட, அவரு வந்து நபி அவங்க கழுத்துக்கு மேலேறி என்ன குதிரை விளையாடிக்கிறார் சுஜூதுக்கு போனதே, நபி அவங்க அப்படியே நின்றாங்க. அப்ப சின்ன புள்ள வந்தா பிரச்சனை ஒன்று இல்லை, ஆனா நாங்க எங்கட தொழுகையில கவனமாக இருக்கணும், ரைட். அப்ப சுத்ரா வைக்கிறது சுன்னத், சுத்ரா வைக்காம இருக்கிறது மக்ருஹ், ரைட். சுத்ரா வைக்காம இருக்கிறது மக்ருஹ், இதை நாங்க கவனிச்சு கொள்ளணும், சரிதானே? அப்ப இதுல வேற ஏதாவது கேள்வி இருக்குதா உங்களுக்கு? ஒரு தொழுகை சொல்லிட்டு
எலும்பி அந்த தொழுகையோட சேர்த்து எங்களுக்கு அடுத்த தொழுகை அந்த உழுவோட சேர்த்து அடுத்த தொழுகையை தொழையலுமான்னு கேக்குறாங்க. பாத்துக்கொள்ளுங்களே, எங்களுக்கு நாங்க ஏற்கனவே உழுவ முறிக்கக்கூடிய காரியங்கள்ல பார்த்தோம். என்னத்த உழுவ முறிக்கக்கூடிய காரியங்களை பார்த்த செய்தி ஒன்றுதான், அதாவது ஒரு முறையான ஒரு இருப்பு. நாங்க சொன்னோமே, என் பின்பகுதியை நல்ல நிலத்துல ஊண்டி வச்சு பூமியில் இடம்பாடானவாறு தூங்குதல் பார்த்தோமே. பின்பகுதியை நல்லா பூமியில ஊண்டி வச்சு எனக்கு காற்று வெளியாகாத மாதிரி நாங்க என்ன செய்யறோம், தூங்குறோம். அப்ப அப்படி தூங்குற நேரமே எனக்கு என்ன நடக்காது, உழுவ முறியாது. அப்படி இல்லாமக்கு நாங்க தூங்கின நல்லா தூக்கம் போயிட்டு அதுக்கு போற எலும்பி எங்களுக்கு தொலை இயலாது. ஏன் அதுக்கு போற எலும்பி எங்களுக்கு தொலை இயலாது, அந்த தூக்கத்துல எனக்கு என்னத்தை நடந்துச்சுன்னு தெரியாது. சில நேரமேல காத்து வெளியாகி என்ன செஞ்சிருக்கும், ஒழு முறிஞ்சிருக்கும். எனவே அப்படி தொலை இயலாது. அப்ப தூங்கினால் எங்கட நினைவெல்லாம் போயிட்டும் தானே, அப்ப புதுவா எனக்கு முறியறதுக்கு சந்தர்ப்பம் கூட. அப்ப ஒரு முறையில தூக்கம் போனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்படி என்ன பின்பகுதியை நல்லா நிலத்துல ஊண்டி வச்சு கொஞ்சம் உடம்பு உள்ளவங்களுக்கு தான் அது சூட்டபிள் ஆகும். அப்ப எங்கட காத்து வெளியாத மாதிரி நல்லா ஊண்டி குறிப்பாக ரெண்டு பேரும் கவனிக்கணும், பாய்ஸும் கவனிக்கணும், கேர்ள்ஸும் கவனிக்கணும். கேர்ள்ஸோட ரிலேட்டடான விஷயம் தான் தொழுகட விஷயத்துல. அதாவது பெண்கள் தொழுகையில் ஆண்களுக்கு வித்தியாசப்படும் நிலைகள், அதாவது பெண்களுடைய தொழுகையில ஆண்களுடைய தொழுகையை விட கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ்ல வித்தியாசப்படும். எந்த ஸ்டெப்ஸ்ல சின்ன வித்தியாசம் உண்டு வரும் என்று பார்க்க போறோம், நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. முதலாவது விஷயம்தான் ருக்குவில் இரு முழங்கைகளையும் விலாவுடன் சேர்த்து கொள்ளல். அதாவது ருக்கு செய்யற நேரம், ருக்கு செய்யற தெரியும் தானே எல்லாருக்கும். ருக்கு செய்யற நேரம் ஆண்கள் எப்படி ருக்கு செய்யணும்னு சொன்னால், குனிற நேரம் ரெண்டு உள்ளங்கைகளால முழங்கைய புடிச்சு எனது விழா பகுதி இருக்குத்தானே, விழா பகுதியை கொஞ்சம் அகட்டி வைக்கணும். நாங்க சேர்த்து வைக்கிறது எப்படி, பொடியோட சேர்த்து வைக்கிறது யாருன்னா பெண்கள் சேர்த்து வைப்பாங்க, ஆண்கள் அகலமா வைப்பாங்க. அப்ப பெண்கள் இந்த ஸ்டெப்ல டிஃபரெண்ட். ஆண்கள் கொஞ்சம் அந்த முழங்கால இரண்டு கையாலையும் பிடிச்சிட்டு அவன் ரெண்டு விழாக்களையும் அகட்டி வைப்பாங்க. ஆண்கள் அகட்டின தெரியும் தானே, கொஞ்சம் உடம்போட சேர்க்காம தூரமாக்கி வைப்பாங்க. பெண்கள் வந்து உடம்போட சேர்த்து வச்சுக்கொள்ளணும் முழங்கைகளை, வந்து விழாவோட அந்த உடம்போட சேர்த்து வைக்கணும். இப்படி அகட்டி வைக்கிறல்ல பெண்கள், பெண்கள் சேர்த்து வச்சுக்கொள்ளணும். ஆண்களும் அகட்டி வைக்கிறேன் மஸ்ஜிதுல சஃப்ல நிக்க நேரம் நல்லாவே ஓவர் அகற்றல் அடுத்தாக்களுக்கு டிஸ்டர்பா, சேர்த்து வைக்காம சாதாரணமாக நாங்க அகட்டி வச்சுக்கொள்ளணும். பெண்கள் வந்து விழாவோட சேர்த்து வச்சுக்கொள்ளணும், இது முதலாவது விஷயம். பெண்கள் சேர்த்து வைக்கணும் ருக்குல, அவங்க முழங்கைய விழாவோட ஆண்கள் தூரமாக்கி வைக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் வித்தியாசப்படக்கூடிய இடம் எங்க, சுஜூதிலும் இரு முழங்கைகளையும் விழாவுடன் சேர்த்து கொள்ளுதல். அதாவது ருக்குல நாங்க என்ன முழங்கைய சேர்க்கிற மாதிரியே சுஜூதிலையும் என்ன செய்யணும், பெண்கள் வந்து அவங்க முழங்கைகளை அவங்க விழாவோட சேர்த்துக்கொள்ளும், உடம்போட சேர்த்து நெருக்கி வச்சுக்கொள்ளணும். ஆண்கள் சுஜூதிலையும் வந்து நெருக்கிறல தூரமாக்கி வச்சுக்கொள்ளணும். சுஜூதுல ரெண்டு கையையும் நாங்க எங்களை தோளுக்கு நேர நிலத்துல வச்சுட்டு கையை விரிச்சு வச்சுக்கொள்றோம். இப்படி அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பா சஃப்ல நிக்க நேரம் நல்லா செய்யறதல்ல, ஓரளவு நாங்க விரிச்சு வச்சுக்கொள்றது. பெண்கள் வந்து அப்படியே ஒட்டி வச்சுக்கொள்ளணும், உடம்போட சேர்த்து வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்துலயும் இந்த ஸ்டெப்லயும் பெண்கள் ஆண்களோட செயல்களுக்கு வித்தியாசப்படுவாங்க. மூணாவது இடம் தான் சுஜூதில் வயிற்றை இரு துடைகளுடன் சேர்த்து கொள்ளுதல். நாங்க சுஜூதுக்கு போற நேரம் என்ன கீழ் வயிறு இருக்குதானே, கீழ் வயிறு வந்து துடையில படும். அப்ப பெண்கள் வந்து துடையோட அப்படி சேர்த்து வச்சுக்கொள்ளும் கீழ் வயிற்ற, ஆண்கள் வந்து அப்படி ஒசத்தி கொள்ளும். நல்லா வயிறு வந்து தொடையில படாம சுஜூதுல உயர்த்தி கொள்ளணும். சுஜூதுல நாங்க வந்து கீழ் வயிறு வந்து எங்க தொடையில படாம உயர்த்தி கொள்ளணும். பெண்கள் வந்து தொடையோட அவங்க வயிற்ற சேர்த்து கொள்ளுவாங்க. நாங்க போட்டோல இதை பாக்குற நேரம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தரேன். நாலாவது ஸ்டெப் தான் டிஃபரெண்ட் ஆகிறது. பெண்கள் இமாமாக தொழும் போது சத்தமாக ஓதும் இடங்களில் ஆண்கள் இல்லாவிட்டால் ஆண்களின் சத்தத்தை விட குறைத்து ஓதுதல், ஆண்கள் இருந்தால் அமைதியாக ஓதுதல். அதாவது நாங்க பார்த்தோம் தானே ஃபெஸ்டுக்கு தொழுகளை சத்தமா ஓதுற தொழுக, அமைதியா ஓதுற தொழுகன்னு பார்த்தோமே. சத்தமா ஓதுற தொழுக நான் சொன்னேன், இரவுடைய தொழுக, மகரிபுடைய முந்தினர் என்ற காத், இஷாவுடைய முந்தினர் என்ற காத், ஃபஜ்ருடைய என்ற காத், இந்த தொழுகையெல்லாம் சத்தம், அந்த கிராத்தை வந்து சத்தமா ஓதுவோம். அப்ப பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால்,
ஆண்கள் இல்லாட்டி ஆண்கள சத்தத்தை விட குறைச்சி தான் ஓதணும். நல்ல சவுண்டா ஓதுறல்ல, சவுண்டை கொஞ்சம் குறைச்சி ஓதணும். ரைட், ஆண்கள் இருக்கிற இடமாக இருந்தால் அமைதியாகவே தான் நாங்கள் ஓதணும். ஏன்னா சவுண்ட் கூட என்ன எங்களோட நெருங்கிய உறவுகள் இல்லாத அந்தந்த ஏனைய ஆண்களுக்கு கேட்கக்கூடாது. அப்ப சவுண்டை ஆண்கள் இல்லாட்டி ஆண்கள சத்தத்தை விட குறைச்சோதனும், ஆண்கள் இருக்கிற இடமாக இருந்தால் சத்தத்தை குறைச்சே தான் ஓதணும், ரகசியமாகவே ஓதணும் நாங்க. ஆனா ஆண்கள் என்ன செய்வாங்க, சத்தம் ஓதுறதுல சத்தமா தான் ஓதுவாங்க. மகரிப் தொழுகை நீங்க தனியே ஓதுறேன்றாலும் சவுண்ட் கேட்கிற அளவுக்கு ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், சவுண்டாவே தான் ஓதணும். அப்ப இந்த ஸ்டெப்லயும் பெண் பிள்ளைகள் பெண்கள் ஆண்களுக்கு டிஃபரெண்ட் ஆகுவாங்க. அஞ்சாவது ஒரு ஸ்டெப் தான் இமாமுக்கு ஏதும் தவறுவதை சுட்டிக்காட்ட கையை தட்டுதல். இப்ப நாங்க இமாம் அதாவது நாலு ரக்காய் தொழுகை, நாலு ரக்காய் தொழுகையில என்ன செஞ்சிட்டாரு, இமாம் ரெண்டு ரக்காய் தொழுதுட்டு ரெண்டு ரக்காயத்துடைய ரெண்டாவது சுஜூதை முடிச்சுட்டு அப்படி வந்து என்ன செய்யணும், முதலாவது அத்தியாயத்தில் இருக்கணும். இப்ப ரெண்டாவது சுஜூதை முடிச்சுட்டு அப்படி எழும்புறதோட இவர் சுஜூதில் இல்லாம மேல எழும்ப பாக்குறாரு, சுஜூதில் உட்காராமைக்கு எழும்ப பாக்குறாரு. அப்ப இதை கண்ட உடனே டக்குன்னு என்ன செய்யணும், இது விளங்கினத்தோட ஆம்பளைகள் பின்னால் இருக்கிற நேரம் ஆம்பளைகள் சுபஹானல்லாஹ்னு ஒரு திக்ர சொல்லுவாங்க சத்தமா. அந்த சுபஹானல்லாஹ் திக்ர கேட்டோடனே இமாமுக்கு ஞாபகம் வந்து அப்படியே அத்தியாயத்துல உட்கார்ந்துருவார் இருந்துருவார். அப்ப இமாமுக்கு ஏதோ ஒரு தவறு ஏதோ ஒன்று மறதியாக ஒரு விஷயம் நடக்கிற நேரம் சுட்டி காட்டுறதுக்கு ஆண்கள் சத்தமா சுபஹானல்லாஹ் திக்ர சொல்லுவாங்க. ஆனா பெண்கள் இதே நிலைமை அவதானிச்சால் இமாமுக்கு ஏதோ ஒன்று இப்படி நடக்கிறத கண்டுட்டான்னு சொன்னால் பெண்கள் சுபஹானல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க, கையை தட்டுவாங்க. கையை தட்டுன ரெண்டு கையை வச்சு இப்படி கை தட்டுறதா இல்ல, தக்பீர் கட்டி கொண்டிருக்கிற நேரம் விளங்குற மாதிரி இப்படி, இப்ப தக்பீர் கட்டினா இப்படி இருக்கும் கை, இப்படி விளங்குற மாதிரி நாங்க என்ன செய்வோம், கை தட்டுவோம். இது நாங்க வீட்டுல பெண்கள் ஜமாத்தாத்துல ஒரு நேரம் மிஸ்டேக் ஆகினால் பெண்கள் சுட்டி காட்டு நேரம் இப்படிதான் செய்வோம், கைய நாங்க அசைப்போம் தட்டுவோம் சவுண்ட் வாரத்துக்கு. ஆண்களை தான் சுபஹானல்லாஹ்னு சொல்லுவோம். இது ஆண்களும் பெண்களும் தொழுகையில வித்தியாசப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள். பெண்கள் செய்ய வேண்டிய முறை இது, ஆண்கள் செய்ய வேண்டிய முறை இது. இது அல்லாத மத்த எல்லா ருக்கு சுஜூத் அத்தஹியாத் ஓத வேண்டிய ஓதல்கள் எல்லாம் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ஒரே மாதிரி தான் நாங்க செய்வோம். சரியா, இது விளங்கிச்சா, இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதான்னு கேளுங்க பாப்போம். ஆண்கள் பெண்களுடைய தொழுகையில சில ஸ்டெப்ஸ்ல டிஃபரெண்ட் ஒன்று இருக்குது, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பாப்போம்.